அக்க முடிச்சு கொடுக்கணும் காலினே இந்த கோட்டைக்கு வந்திருக்கிறானப்பா என்ன வழக்குன்னு கேளுடாப்பா என்ன வழக்குண்ணா கேஷ் கேஷ் வந்து ஃபாரின்ல இருந்து வந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன் அது ஹேக் பண்ணி வந்த பணம் சொல்லிட்டு என் மேல கேஸ் போட்டுருக்காங்க புரியல எனக்கு ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு பணம் வந்தது என்னோட அக்கௌண்ட்டுக்கு அது வந்து ஃப்ரெண்ட் என்னோட தம்பி கார்த்திக்னு ஒரு பையன் எடுத்து கொடுத்து சொன்னான் எடுத்து கொடுத்தேன் அது வந்து ஃபாரின்ல இருந்து யாரோ ஹேக் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு உன்னை கைது பண்ணாம கைது பண்ணிருந்தாங்க அது விஷயமா தான் சாமியை வந்து பார்த்துருந்தேன் முதல்ல மூணு விஷயமா வந்திருந்தேன் ஆமா சாமி மூணுல ஒன்னு நடந்துச்சா ஒன்னு வந்து அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க எதனால அந்த பிரச்சனை வந்துச்சு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தேன் இன்னொன்று வந்து தொழில் சரியாக போகாமல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சாமி செய்வின பிரச்சனை எதாவது இருக்கா எனக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருந்தேன் சரி இப்போ அந்த வழக்கு போகிற இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த கேஸ் காம்ப்ரமைஸ் வந்திருக்காங்க அவங்க அட்வொகேட் வந்து சரி சொல்ல மாட்டேங்கிறாங்க இழுத்துட்டே இருக்காங்க நான் அதை காம்ப்ரமைஸ் முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அவங்க அதுக்கு வர மாட்டேங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவங்க பதில் என்ன சொல்கிறாங்க ஃபாரின்ல இருக்காருன்னு வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சார் அவங்க எப்போ வர்றதும் உன் வழக்கு எப்போ முடிகிறது வந்தால் தான் காம்ப்ரமைஸ் சைன் பண்ண முடியும் அப்போ தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் இங்கே தான் மும்பையில் இருக்கிறதா சொல்கிறாங்க அட்வொகேட் வந்து ஃபாரின் போயிட்டா தான் சொல்கிறாங்க சரி எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதை முடிக்கிறதுக்கு தன்னை வாக்கில் இளைதனத்தில் பண்ணி விடலாமே இணையதளத்தில் பண்ணலாமே ஏன் பண்ணல அவங்க அட்வொகேட் எங்கிட்ட பணம் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட்குறது உனக்கு அர்த்தம் புரியுதா இல்லையா எந்த ஊர் எந்த நாடு எங்கே வேணாலும் இருக்கட்டும் அது இணையதளத்தில் பண்ணி விடலாமல்ல வேறொருத்த பணத்தை நீ எடுத்து கொடுத்ததுக்கு உனக்கு இவ்வளவு பிரச்சனை ஆமா சார் எடுத்து யாருக்கு கொடுத்த நண்பனுக்கு கொடுத்துட்ட தம்பி கார்த்திக்னு கொடுத்து கார்த்தியோட நண்பனுக்கு அந்த பணம் கொடுத்தேன் அந்த பணம் வந்து அவனுடைய பணம் தான் அந்த பணம் வந்து ஃபாரின்ல உள்ள பணத்தை ஹேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க போல அது தெரியல புரியல எனக்கு அதாவது வெளிநாட்டில் உள்ள உன்னோட பணத்தை ஹேக் பண்ணி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க அது தெரியாம நான் ஹேக் பண்ண போறேன்னு தெரியாம அந்த பணத்தை எடுத்து நண்பனோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் தம்பியோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் சரி இப்போ அது என்ன பண்ணுதுன்னா வெளிநாட்டில் உள்ள பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்ததுனால ஹேக் பண்ணி வந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அந்த பணம் உன்னோட இடத்துக்கு வந்துருச்சு அந்த பணத்தை எடுத்து நீங்க எல்லாம் செலவு பண்ணிட்டீங்க இப்ப அந்த பணத்துக்கு பணமும் தரணும் இல்லை பதில் சொல்லணும்னு கேக்குறாங்க ஆமா ஆமா சார் அர்த்தம் அதுதானே எவ்வளவு வந்துச்சு 32 லட்சம் சார் இப்போ அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க பணம் கேட்டாங்களா பணம் கேட்குறாங்க அதுக்கு நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் சார் கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அவங்க வந்து கொஞ்சம் அந்த கோர்ட்டில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இப்போ தான் கோர்ட் ஓப்பன் ஆயிருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க கொரோனாவால் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் முடிக்க முடிவுக்கு வர மாட்டேங்குது சார் நியாயம் நல்ல முறையாக முடிஞ்சு பேசி தீர்ப்பாயி அந்த பணத்துக்கு பணம் சேர்த்து கேட்பாங்கடப்பா நீ என்ன பண்ண போற ஏது பண்ண போறன்னு தெரியல இதுக்கெல்லாம் எனக்கு சேர்த்தி பணம் கொடுங்க கேட்டா நீ என்ன செய்வ நீங்க தான் காத்து கொடுக்கணும் சரி இந்த பணத்தை நான் அப்படியே திருப்பி அவங்க வாங்க வச்சுட்டா நான் ஆலயம் கட்ட போறேன் உதவி செய்வியா கண்டிப்பா செய்வேன் பேச்சு மாற மாட்டியே பேச்சு மாற மாட்டேன் பண்றாக்க நீங்க இதே மாதிரி இந்த வழக்குகள் பிரச்சனைகள் எனக்கு அடிக்கடி வர்ற மாதிரி ஒரு ஜிஎஸ்டி சம்பந்தமா பிரச்சனைகள் அதிகம் வர்ற மாதிரி எனக்கு ஒரு வேற கணி குடுறா தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத தொந்தரவு கூப்பிட்டு 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 உன் மேலே வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆமா சார் எந்திரிச்சு இன்னும் தெய்வத்தை கும்பிடு என்னால் என் மேலே அடுத்து பேசோ அல்லது என் கூட இருக்கிறவங்களா டேக்ஸ் பிரச்சனை எதுவுமே வராத அளவுக்கு நான் காப்பாற்றி தரேன் பேச்சு மாறல இந்த மதுரகாளி
நன்றி மறக்காம வந்தீனா கண்டிப்பா உன்னை நான் மேல் கை ஏத்துட்டு உன எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த தொழிலையும் பொண்ணுலையும் பொருளையும் பணத்திலையும் நான் சேர்த்து வைப்பேன் கண்டிப்பா வருவேன் நாம என்னடா பண்றது இது சொன்னது சொல்லிட்டாலே அப்படின்னு நீ பாட்டு கிட்ட முடியுதுன்னா வர பிரச்சனை நீ தான் அனுபவிக்கணும் இந்த கனி நீ இருக்க இடத்துல கட்டி விடு இது தொழில் ஸ்தானத்துல கொண்டுட்டு போய் இந்த கனியை அரைச்சி இந்த கனியோட நாய் உருவி இலை கவனம் தேவை நாய் உருவி இலை பச்சை கற்பூரம் துளசி அரைச்சி எல்லா இடமும் தெளிச்சு விடுற கனி எந்த விளக்கும் வரக்கூடாது பிடிக்க கூடாது இத்தோடு இந்த விளக்கெல்லாம் முடிஞ்சு எனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு இந்த கனியை கொண்டுட்டு போய் என் சூழத்துல குத்திக்கிடு உத்தரவு புறப்படு தெளிச்சுட்டு ஏடப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டியா கொண்டா சிவாய போட்டு நான் தால் போட்டு நெஞ்சி நின்றான் தால் போட்டு ஒண்ணு சிவாய் டெய்லி ஒரு முழுங்கு டெய்லி ஒரு முழுங்கு கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு குடிச்சு தெய்வத்தை கும்பிட்டு குடிடப்பா உடல் மாற்றத்தை மாத்திட்டாரு உன்னுடைய உடம்பு மாற்றத்தை மாத்திர தெய்வத்துக்கு சேவை செய்யறதுக்கு மட்டும் பணி வேலை செய்யணும் குறியாட வேண்டாம் சரியா காப்பாத்தி கொடுக்க அப்பாவுக்கு என்னன்னா வீட்டுல அவரு வீட்டுல பேசுறதும் இல்ல பார்த்தாலும் குடிக்கலங்கிறான் யார கண்டாலும் முடிக்கலங்கிறான் சோறு தனியும் திங்கறது இல்ல வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு நாள் மாசத்துல ஒரு ரெண்டு நாள் அந்த அஞ்சு கனியில ஆறு கனி கொடுத்துருக்கிறேன் அதுல மூணு கனி சைஸ் சொல்லிக்கிறேன் மூணு கனி உன்ன சாப்பிட சொல்லிக்கிறேன் அதுல ஒரு கனி எடுத்து உன் அப்பனுக்கு நீ வந்தோடனே உன் கையால புளிஞ்சு உள்ள குடு சரியா எதுவுமே திங்கறது கூட நீ குடு நீ குடு இந்த கனி குடு மாற்றம் தெரியும் சரியா பொண்ணு கேட்டு போனாங்கம்மா அம்மாடி திரும்பி எந்த ஒரு இதுவும் காணும் கூடி சீக்கிரமே நல்ல பதில் வரும் உத்தரவு விலகிக்கலாம் ஒரு மண்ணு வழக்கு உத்தரவிடப்ப ஒரு மாளிக வழக்கு உத்தரவிடப்ப ஒரு கணவனுக்கு பத்தின உத்தரவிடப்ப அப்ப என் காட்டையில கனி வச்சிருக்கிறாங்க மண்ணு பொண்ணு வழக்கு கணவனுக்கு குறி கேட்க வந்த வழக்கு யாருடைய உத்தரவிடப்ப எங்கிருந்து வந்திருக்கிறாங்க அவங்க தெய்வம் வந்திருக்கு என்ன ஊராயா மண்ணு வழக்கு பொண்ணு வழக்கு மாளிகை வழக்கு கணவனுக்கு உத்தரவுனா அது ஒண்ணுதான் அப்புறம் இவ்வளவு நேரம் ரெண்டு மூணு ரெண்டு தடவை படிச்சு யாருக்கோ சொல்ற மாதிரி கம்மனு இருந்த உத்தரவு உத்தரவுப்பா உத்தரவு படிக்கிறேன் கேட்டுக்காமா இல்லன்னு சொல்லணும் குடும்பத்துல சண்டை சச்சரவு குழப்பம் பல இடைஞ்சலு அலை மோதி திரியிறாங்க ஆனா மருந்து நிக்கிறாங்க மண்ணுக்கு இடைஞ்சலு மாளிகைக்கு இடைஞ்சலு வீட்டுக்குள்ள இடைஞ்சலு உன்னை பார்த்தாவே குழப்பம் சண்டை சச்சரவு எரிஞ்செரிஞ்சு விழுகிறாண்டி ஏறி குடிச்சு நிக்கிறாண்டி அந்த அரண்மனைக்குள்ள போனாவே அவனை பார்த்தாவே பிடிக்காத குணமும் பல சிந்தனையும் குழப்பமும் நடக்குதடப்ப ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் சிந்தனை மறந்து குழப்பு மறந்து நிக்கிற நேரம் அங்க நடக்குதுடியம்மா பொன் பொருள் அழியுது மண் மாளிகை அழியுது இத நிறுத்தி கொடு காளி நீ இந்த காளி கிட்ட கேட்டு வந்திருக்கிற ஆமாமா அதுங்க இருக்கு ரெண்டு கால் நடக்க முடியல எனக்கு அதுக்கு நான் போடாத ஊசி இல்ல அதெல்லாம் பார்த்தாச்சு கொண்டாக்க நீங்க இப்பயே எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் சரி எந்த சின்ன தெய்வத்து கும்பிடு இந்த கனி சாப்பிடு யார்கிட்ட பேச வேணாம் இந்த கனி வீட்டு வாசல்ல கட்டி விடு கணவனுக்கு இந்த கனி உள்ளுக்கு கொடு உத்தரவு
கனியெல்லாம் சேர்த்து குழப்பாத உடம்புக்கே சரியில்லைம்மா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு உத்தரவு விலகி சாம்பல் எடுத்துக்கிட்டு போங்க ஐயா ஆமா ஐயா वीटके வைத்தியம் தீத்து பார்த்த வைத்தியம் தீர முடியல பல சிக்கலும் இடஞ்சலும் கோளாறும் நடக்குது கட்டி காப்பாத்தி கொடுக்காலின்னு கேட்டு வந்திருக்கிறேன் என்ன உடல்ல போலாம்னு ஒருத்தன் கேளுடா என்ன நோவு கை கால் பாடி ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பாடி எல்லாம் நோவுது அப்புறமா ஆரோக்கியமே சரியில்லை ஃபுல்லாவே நோவுது மனசு சரியில்லை எப்பவுமே ஒரு மாதிரி சூசைட் பண்ணிக்கிற மாதிரி எப்போ ஒரே தொந்தரவானது கெட்டதாகவே வருது கெட்டதாகவே வருது மனசுல எப்பவுமே மரணம் பண்ணிக்கணும்னு தோணுது உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை மறையடிச்சு காப்பாத்தி தர சரியா கொண்டா கனிய அம்மா அப்போ அப்படியே ஒரு இது வீட்டு நிலம் அது மாதிரி மாமியார் மூலமாக வந்தது அது ஆகுமா எங்கள் பக்கம் ஜெயிக்குமான்னு சொல்லுவாங்க அவங்க உயிரிழந்து கொடுத்தாங்க மாமியார் யார் பேரில் இருக்குது அந்த மண்ணு அது வந்து அவங்க அப்பா பேரில் இருக்கு அது எங்கள் மாமியார் அதாவது மாமனார் பேரில் இருக்குது மாமியார் எங்களுக்கு உயிரிழந்து கொடுத்தாங்க அவங்கள பார்த்துக்கிட்டோன்ட்டு இப்போ அதுக்கு அவங்க பையன் ரெண்டாவது பையன் வந்து இடைஞ்சலாக இருக்கார் எங்களுக்கு உயிரிழந்து கொடுத்துட்டாங்க அவர் இடைஞ்சல் பண்ணுறாரு இந்த கனி வீட்டு வாசல்ல கட்டு இந்த உள்ளுக்கு சாப்பிடு ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு தருவா நானையும் தலையை சுத்தி முச்சுங்கல கொண்டு போய் போட்டுருக்கேன் சரியா சரி அம்மா இது குழந்தை ரெண்டாவது பொண்ணுக்கு அது அந்த கடை சொன்ன மூணு வருஷம் மூடி வச்சிருக்கேன் துணி கடமா வச்சு கொடுக்குறாங்க அது நல்லபடியா தாராளமா செய்யலாம் தாராளமா அமைக்கலாம் மண்ணு உங்க பக்கம் தான் வர மாதிரி இருக்குது சரியா உத்தரவு விலகிக்குங்க அதே போல் நம்ம புதுசாக இப்போ ஆலயம் கட்டுற விலாசம் வேணும்னு கேட்டிருக்கீங்க அந்த விலாசத்தை கீழே நான் தெரியப்படுத்துகிறேன் ஃபோன் நம்பரோட அந்த ஃபோன் நம்பருக்கு புக் செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை பார்க்கலாம் 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு தொலைபேசி பேசலாம் அதே போல் 6 மணிக்கு தொலைபேசி பேச முடியாது அயோத்தியா பட்டணத்துலேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ள பருத்திக்காடுங்கிற கிராமம் தான் மிக்க நன்றி அனைவருக்கும் மிக்க நன்றி